அண்மைச் செய்தியானது தெரு விளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றும் திட்ட முறைகேடு புகார் குறித்து லோக ஆயுக்தா விசாரணைக்கு எடுத்திருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவலை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான அண்மைச் செய்தியை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் எல்இடி விளக்குகளாக மாற்றும் திட்ட முறைகேடு புகார் குறித்து லோக ஆயுக்தா விசாரணைக்கு எடுத்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான அண்மைச் செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழகம் முழுவதும் 23,72,412 தெருவிளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றும் திட்டம் செயல்படுத்துவதில் முறைகேடு செய்ததாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக திமுக முன்னாள் எம்எல்ஏ அப்பாவு புகார் அளித்திருந்தார். அதே போல கொரோனா காலத்துல ஒரு குடும்ப அட்டைக்கு 5 கிலோ அரிசி மட்டும் வழங்கிவிட்டு மீதமுள்ள அரிசியை நவீன அரிசி ஆலைக்கு அனுப்பிவிட்டதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜுக்கு எதிராகவும் அப்பாவு புகார் தெரிவித்திருந்தார். இந்த இரு புகார்கள் மீதும் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்காமல் புகாரை பொதுப்பணித்துறை செயலரின் ஒப்புதலுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டி ஆளுநரின் ஒப்புதல் பெற்று வழக்கு பதிவு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தலைமை நீதிபதி சஞ்சய் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மீதான புகார் குறித்து லோக் ஆயுக்தா விசாரணைக்கு அனுப்பியுள்ளதாகவும் உணவுத்துறை அமைச்சர் மீதான புகாரை விரிவாக விசாரித்து தலைமைச் செயலாளர் அடிப்படை முகாந்திரம் ஏதுமில்லை என்பதால் புகாரை முடித்து வைத்ததாகவும் உத்தரவிட்டதாக தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இது தொடர்ந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 5 வாரத்துக்கு ஒத்திவைத்துள்ளனர். ரமேஷ், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.